உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். தங்கச்சிமா, இது எதுவும் எனக்கு சொன்ன மாதிரி தெரியல. இருந்தாலும் தங்கச்சிமா, நீ இதையெல்லாம் எனக்கு தான் சொன்ன அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். சரியா? உங்களுக்கு புரிஞ்சா போதும். நான் போட்டுமா? ஓ, உனக்கு சிக்னல் விழுந்தாச்சு, நீ தாராளமா போயிட்டே இரு. பாய் கிருஷ்ணா. ஆ பாய். இவன் வேற எரியற கொள்ளில என்னை ஊத்துறான். பாய் பா. நான் போட்டுமா? பாத்து. டேய், ஏண்டா ஆபீஸ்ல டிராப் பண்ணோன்னு சொன்னா நான் பாட்டுக்கு வந்து விட்டுருப்பேன்ல, அதுக்கு எதுக்கு இவ்வளவு பில்டப்? என்ன இருந்தாலும் அச்சான் தனியா போனா எனக்கு மறுபடியும் ஆக்சிடென்ட் ஆயிடும்னு பயந்தல்லடா. அப்போ உன்னோட பாச மழையில நனைஞ்சதால இன்னும் கொஞ்ச நேரம் உன் கூட விளையாடி பாக்கலாமே தோணுச்சு. வேற ஒண்ணு இல்லடா. வர வர நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. இது ஒண்ணும் நல்லதுக்கு இல்ல, பாத்துக்க. ஓ மச்சான், எவ்வளவு தூரம் வேணாலும் போவோம். நீதான் கூட இருக்குல்ல. எல்லா நேரத்திலயும் கூட இருப்பான்னு மட்டும் நினைக்காதரா. இருப்படா. நீ இப்படியே பேசுவ, ஆனா எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா உன்னால என்னை விட்டு கொடுக்கவே முடியாது. அது எனக்கு நல்லா தெரியும். எல்லாரும் இப்படியே சொல்லுங்கடா. என்னமோ, நான் கிளம்புறேன்டா. என்ன மச்சான், வந்தோனே கிளம்புறேங்க? டேய், எனக்கு வேலை இருக்குடா. நான் என்ன உன்ன மாதிரி கம்பெனி முதலாளியா? ஒய்யாரமோ உட்காந்துக்கிட்டு காலாட்டி சாப்பிட்றதுக்கு. நான் ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாயிடா. எனக்கு தலைக்கு மேல ஏகப்பட்ட வேலை இருக்கு. சரியா, கிளம்புறேன். டேய் மச்சான், நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி இருக்குல்ல. போதும். டேய் அப்பா, இப்பதான் ஏதோ உனக்கும் எனக்கும் பஞ்சாயத்து இல்லாம நார்மலா போக ஆரம்பிச்சிருக்கு. தேவையில்லாம பிசினஸ் டார்ச்சர் எல்லாம் ஆரம்பிக்காத பிளீஸ். நீ ரிலாக்ஸ்டா இரு, நான் கிளம்புறேன்ப்பா. என்னமோ கொக்கி போடுறான், சிக்காதரா கிருஷ்ணா. அப்புறம் இது வேற. டேய், இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். நமச்சா, திருவிழாக்கு வருவல்ல? ஆமா ஆமா, வந்துதானே ஆகணும். என்ன பண்றது, அனு போக சொல்லிட்டே இருக்கா, சோ அதனால போலான்னு நினைக்கிறேன். பாவி, அங்க முருக மாமா, லக்ஷ்மி அக்கா, அப்பத்தா, வள்ளியம்மா ஆண்டி, தங்கச்சிமா, மாலினி, நானு, இவ்ளோ பேர் இருக்கோம். இவ்ளோ பேர் உன் கண்ணுக்கு தெரியல. ஏண்டா அனு சொல்றதா உனக்கு தெரியுமா? பொண்டாட்டி வந்தா அப்படித்தான்டா, முதல்ல பொண்டாட்டி சொல்றதா கேக்கும், அப்புறம்தான் மத்த விஷயங்கள்லாம். அப்ப நீ எங்களுக்காக வரல? வரல. அப்ப அனுக்காக தான் வர? ஆமா. மனுஷனடா நீ, நான் கேக்குறேங்கிறதுக்காகவாவது கொஞ்சமாவது மாத்தி சொல்லலாம்ல. அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சுன்னு இந்த கார்த்திக் பேச மாட்டான். எப்பவுமே ஒரே பேச்சுதான். நான் அணுவுக்காக தான் வரேன். எக்கேட கெட்டு போ. ஓகே ஓகே. ஆனா ஒண்ணு மச்சான், நான் முத நாள் வரமாட்டேன். ஏண்டா? முத நாள் வந்தா கையில காப்பு கட்டி பத்து நாள் ஊருக்கு திரும்ப முடியாதுன்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? சோ நான் முத நாள் கன்ஃபார்மா வரமாட்டேன். செகண்ட் டே தான் வருவேன், அதுவும் டூ டேஸ் தான் இருப்பேன். உடனே கிளம்பி ஓடி போயிடுவேன். என்ன காரணம் சொல்லுவீங்க சார் ஃபர்ஸ்ட் டே வராம இருக்கிறதுக்கு? இருக்கவே இருக்குல்ல, துபாய். துபாயில இருக்கேன், என்னால வர முடியல, டிக்கெட் கிடைக்கல, லாஸ்ட் மினிட்ல ஃப்ளைட் டிலே. சோ அன்னைக்கு நைட் தான் நான் சென்னை வந்து இறங்குறேன். மறுநாள் காலையில நான் திருவிழால இருக்கேன். எப்படி ஐடியா? வர வர உன் மூளை தப்பு பண்றதுக்கு டிசைன் டிசைன் ஐடியா போடுது மச்சான். என்ன மச்சான், நமக்கு இங்கதான் இருக்கியா நீ? எக்ஸாம் எப்படி எழுதுறேன்னு பாக்குறேன். என்ன பண்ணலாம்?
இருக்கும் உனக்கு, நாளைக்கு உன்னை அழ வைக்கிறேன். நீ என்ன பண்றன்னு பாக்குற. மேடம், நான் பத்து நாள் அங்கிட்ட இருந்து வர முடியாது. தெரியும், நீ போயிட்டு வா. உன் கூட மம்மியும் கார்த்திக்கும் வருவாங்க. ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு திரும்பி வந்துருவாங்க. அந்த ரெண்டு நாள் சுதா பாத்துப்பா. என்ன இருந்தாலும் நான் பாத்துக்கிற மாதிரி வருமா மேடம்? பாத்தீங்களா மேடம், உங்களை நான் எப்படி பாத்துக்குவேன்? எப்ப பார்த்தாலும் கலெக்டர் அம்மா என்ன குறை சொல்றதே வேலையா வச்சிருக்காங்க. நான் எங்க சுதா உன குறை சொன்னேன்? என் அளவுக்கு நீ பாத்துக்க முடியாதுன்னு சொன்ன. உங்க அளவுக்கு பாத்துக்க முடியலனாலும் ஓரளவுக்கு பாத்துக்குவேன் மேடம். பிளீஸ், நீங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். பாருங்க இவங்கள. கலெக்டர் அம்மா, பாவம் சுதா. அந்த பொண்ணு வண்டியில ஏறணும் இல்லைங்க சார். ஏறுவா. எப்படிங்க சார்? பாரு எப்படி ஏறான். அண்ணே போலமாண்ணே. வண்டியை பஞ்சர் போடுறதுக்கு இன்னும் கடை திறக்கல. நீ வண்டியில ஏறு, நான் உன்னை விட்டுறேன். உன்னை அனு ட்ராப் பண்ண சொன்னான். வேணாம், நான் ஆட்டோல போய்க்கிறேன். டைம் ஆயிட்டு இருக்கு, ஆட்டோ கிடைக்குமோ கிடைக்காதோ. நீ ஏறு, நான் விட்டுறேன். எதுக்கு இங்க வந்து அக்கற உள்ளவ மாதிரி நடிக்கிறான்? நமக்கு வேற எக்ஸாமுக்கு லேட் ஆயிட்டே இருக்கு. வண்டி எதுவும் கிடைக்குமா கிடைக்காதாண்டே தெரியல. இப்ப என்ன பண்றது? ஆட்டோ, ஆட்டோ, அண்ணே அண்ணே அண்ணே, கவர்மெண்ட் காலேஜுக்கு போனும். போலாமா? 300 ரூபா ஆகுமா? 100 ரூபா தானே. ஏமா, உனக்கு பெட்ரோல் டீசல் விலை தெரியுமா? அதுவும் இந்த பீக் டைம்ல கவர்மெண்ட் காலேஜ் பக்கம் எவ்வளவு டிராபிக் தெரியுமா? 300 ரூபானா வா, இல்லன்னா ஆளை விடு, நான் வேற சவாரியாவது பாக்குறேன். பீக் டைம்ல விட்டா மத்தியான சாப்பாடு கூட வேற வழி இருக்காது. சரி சரிண்ணே, போலாம். சரிமா, ஒரு நிமிஷம் அண்ணே. சரி. உன்னெல்லாம் நம்பி இருக்கணுங்கிற நிலைய ஆண்டவன் எனக்கு தரமாட்டான். உன் அக்கறைக்கு ரொம்ப நன்றி. வரட்டா? சரிங்க மேடம். போலானே. ஓகே. என்னங்க சார், அந்த பொண்ணு கார்ல ஏறாம ஆட்டோல ஏறி போயிட்டு இருக்குது. ஓட்டுங்க. என்னங்க சார், அவசர அவசரமா கூட்டு வந்தீங்க? நான் தான் அப்பவே சொன்னேன் இல்லைங்க, அந்த பொண்ணு வண்டியில ஏறாதுன்னு. நீங்க தான் ஏற வைக்கிறேன்னு சொன்னீங்க. நான் கூட ஏதோ பெரிய பிளான்னு நினைச்சனுங்க. இப்ப என்னடானே, அது மாட்டை ஆட்டோல ஏறி போயிட்டு இருக்கு. அதுக்காகவா சார் இப்படி அடிச்சு பிடிச்சு கூட்டு வந்தீங்க?
அதான் என் பிளானு. என்னங்க சார் சொல்றீங்க? அவ போறதுக்கு தான் அந்த ஆட்டோவே வந்துச்சு. நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன்னு தெரியுமா? உங்க அம்மா அவ்வளவு தூரம் படிச்சிருந்தேன். இந்த எக்ஸாம் எப்படி எழுத போறோமோ அதுதான் மெயின் எக்ஸாம். இப்ப வரப்போற மார்க்குத நான் எல்லாமே முடிவு பண்ணி வச்சிருந்தேன். சரி சரி போச்சு மேடம். பரவாயில்ல சுந்தரி, அழாத பிளீஸ். என்ன மம்மி இவ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. அவளால இத தாங்க முடியல போல. விடணும், கொஞ்ச நேரம் அழட்டும். பிளீஸ் அழாத அழாத, சொன்னா கேள சுந்தரி. பிளீஸ் சுந்தரி. வா கார்த்திக். கலெக்டர் அம்மா இன்னைக்கு எக்ஸாமுக்கு கரெக்ட் டைமுக்கு போகாம மிஸ் பண்ணிட்டான். லேட்டா போயிருக்கான், உள்ளவே விடலையா. எவ்வளவோ கேட்டு பாத்திருக்கா. செக்யூரிட்டி அலோ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாராம். பாவம், அங்கேயும் மயங்கி விழுந்திருக்கா. அய்யோ, மயங்கிட்டாங்களா? என்னாச்சு? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஹாஸ்பிட்டல் கூட்டு போனீங்களா? ட்ரிப்ஸ் ஏதாவது போட்டாங்களா? இன்ஜெக்ஷன் ஏதாவது? ராஸ்கல் இவனு. இல்லை இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சித்து அப்பா மணி இருக்கார்ல, அவ தான் மயக்கம் தெளிய வச்சு ஆட்டோல ஏத்தி விட்டுருக்காரு. நல்ல வேளை, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இல்லை இப்போ ஏதாவது ஹாஸ்பிட்டல் போகணுமா? சாப்பிட ஏதாவது கொடுத்தீங்களா? ஏன்னா சாப்பிடாமலே இருக்க போகிறாங்க பாவம். சுதா சார், அவங்களுக்கு ஜூஸ் ஏதாவது எடுத்து. ஓகே சார், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். வேணாமா? சரி. கார்த்திக், நீங்க தானே கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க? ஆமா கார்த்திக், கூட்டிட்டு போறேன்னு சொன்னல. என்னாச்சு, ஏன் கூட்டிட்டு போகல? பாவம் தெரியுமா, இவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா தெரியுமா? இவ டைமுக்கு எக்ஸாமுக்கு போகலன்னு இவ்வளவு எமோஷனல் ஆயிட்டா தெரியுமா? சுந்தரி இவ்வளவு எமோஷனல் ஆகி நான் பார்த்ததே இல்லை. ஓபன் பண்ணி தரவா? ஹலோ சுந்தரி. மாலினி, எங்க புள்ள இருக்கீங்க? எப்ப வருவீங்க? வந்துட்டே இருக்கோம் மாலினி, சீக்கிரம் வந்துருவோம் புள்ள. சீக்கிரம் வா புள்ள, பார்த்து 80 நாள் ஆச்சு. எனக்கு வந்த சீக்கிரமே வந்துடுறேன். மாமாவும் உன் கூட தானே இருக்காரு? ஆமா ஆமா. எங்க, மாமா கிட்ட போன கூட? மாலினி உங்ககிட்ட பேசணுமா? லவுட் ஸ்பீக்கர்ல போடு. சொல்லு மாலி. என்ன மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாலி. துபாயில இருந்தாதான் வேலை வேலைன்னு பேச மாட்டீங்க, இப்பவும் சரியா பேச மாட்டேன்றீங்களே மாமா. இல்ல, நேர்ல வந்துட்டு இருக்கேன் மாலி, வந்து பேசுறேன். சரி சரி, அப்பதான் எங்க தூங்குறாங்க? ஓஹோ, புருஷன பொண்டாட்டியும் ரொமான்ஸ் பண்ணிட்டு வர இடைஞ்சலா இருக்கோண்டு தூங்க வச்சிட்டீங்களா? சரி சரி, நல்லபடியா சீக்கிரமா வந்து சேருங்க. ஒரு நிமிஷம் போன சுந்தரி கிட்ட கொடுங்க. சொல்லு மாலினி. இங்க பாரு புள்ள, நீதான் முத காப்பு கட்டணும். நீ மாலை போட்டாதான் சாமி புறப்பாடு நடக்கும். சீக்கிரம் வந்துரு. அதெல்லாம் கரெக்டா வந்துருவேன் புள்ள.
நம்ம ரெண்டு பேரும் ஒரே கலர்ல போட்டுக்க டிரஸ் எல்லாம் கூட எடுத்து வச்சிட்டேன். சரி சரி, அதே போட்டுக்கலாம். சரி புள்ள. ஆமா, கிருஷ்ணா வரானா உங்க கூட? இல்ல, அண்ணன் நேரா வந்துருவாங்க, நாங்களும் வந்துருவோம். சரி புள்ள, நான் வச்சிடுறேன். ஓகே, பாத்து சேஃபா வாங்க. சரி புள்ள, வச்சிடறேன்.